எல்லாமல்ல பரம்பொருள் கருணையாலே இவ்வளவு நேரம் தொடர் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருந்தது. மகா வேள்வியானது மகாதேவருக்கு நடைபெற்று நிறைவாகி இருக்கின்றது. அந்த நல்ல வேளையிலே நம்முடைய குருநாதர் தவத்திரு வாதவூர் அடிகளையா அவர்களும் எழுந்து அருளியிருக்கிறார்கள். இந்த பொன்னான வேளையில் மீண்டும் நாட்டிய நிகழ்ச்சி தொடர இருக்கின்றது. மேடையை பாருங்க, அப்படியே மகாதேவரை பாருங்க, குருநாதரை பாருங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் சிவம்தான், அப்படி ஆயிப்போச்சு நமக்கு இன்றைக்கு. அதனால இது தொடரணும் நம்மளுடைய வாழ்வில். இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் நம்முடைய உயிர் ஏன் இந்த உலகில் வந்தது என்பதற்கான நோக்கத்தை நாம் பிடித்து விடுவோம். நமக்கு அற்புதமான மூத்த நடன கலைஞர் டாக்டர் திருமதி எஸ் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் நமக்கு நடனம் தர இருக்கின்றார்கள். அமைதியாக இருந்து இங்கு நடைபெறக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு மனதில் நிறுத்தி சிவபெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் காத்து கொண்டிருந்த அந்த அற்புதமான நேரம் வந்துவிட்டது. இவ்வளவு நேரம் சிவராத்திரி தான், ஆனாலும் அந்த உச்சி பொழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மகாதேவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னதாகவே இந்த திருநடனம் நடைபெற இருக்கின்றது. பெருமானுக்குரிய மந்திரங்கள் இந்த பாடல்கள் ஒலிக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியை எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம், ஆடலாம் பாடலாம், பெருமானை நினைத்து கொண்டு எதையும் செய்யலாம். சித்தம் சிவமாகிவிட்டால் நாம் செய்கின்ற அத்தனையும் தவமாகும் என்பது மணிவாசகர் சொன்னது. எனவே இப்பொழுது என்ன தருவான் தில்லை அம்பலத்தான், தன்னையே தருவான் பொன் அம்பலத்தான். 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 பொன்னும் பொருளும் அள்ளித்தருவான், உடன் போதுமென்ற மனதையும் சொல்லித்தருவான். பொன்னும் பொருளும் அள்ளித்தருவான், உடன் போதுமென்ற மனதையும் சொல்லித்தருவான். பேரும் புகழும் பெற்றுத்தருவான். கற்றுத்தருவான் போகாமல் வாழ்வதற்கும் கற்றுத்தருவான். என்ன தருவான் தில்லை அம்பலத்தான், ஏ
இகலோக வாழ்வில் உடனிருப்பான், இகலோக வாழ்வில் உடனிருப்பானாயினும் பரலோக வாழ்வதற்கு வழி அமைப்பான், இகலோக வாழ்வில் உடனிருப்பானாயினும் பரலோக வாழ்வதற்கு வழி அமைப்பான், சுகவாசியாயிருப்பான் அம்பலத்து பொதுவினிலே, அம்பலத்து பொதுவினிலே அவனே பரதேசியாய் திரிவான் அடியார்கள் நடுவினிலே, அவனே பரதேசியாய் திரிவான் அடியார்கள் நடுவினிலே, அடியார்கள் நடுவினிலே பரதேசியாய் திரிவான் அடியார்கள் நடுவினிலே. என்ன தருவான், தன்னையே தருவான். என்ன தருவான் தில்லை அம்பலத்தான், இந்த மாதிரி வெளிச்சமான வாழ்வை நமக்கு தருவான். அப்படி வெளிச்சமான வாழ்வு கிடைத்தால் என்ன ஆகும், இந்த பிறவி இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கம் நிறைவேறும், சிவபெருமானுடைய திருவடிக்கு நாமெல்லாம் ஆளாகி விடுவோம். அதற்காகத்தான் மிக அற்புதமான அந்த பாடலுக்கு மிக சிறப்பாக அவர்கள் அசைவுகள் கொடுத்து நடனமாடினார்கள். அடுத்ததாக நமது சிவலோகத்தின் திருமகள் தாயுமா அவர்களுடைய திருநடனம். இந்த வேளையில் ஒரு சின்ன செய்தி, ஏன்னா சிவலோகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இன்றைக்கு நமது சிவலோகத்தினுடைய முதல் சிவராத்திரி, இன்றைக்கு தான் சிவராத்திரியே கொண்டாடுறோமா நாமெல்லாம் அப்படின்னா கிடையாது, தொடர்ந்து நடைபெற்றது. ஆனால் சிவலோகமே தன்னுடைய இடத்தில் இறையருளால் கொடுக்கப்பட்ட இடத்தில் ஐயாவும் இருக்கின்றார்கள். அதை சொல்லணும், இந்த உலகத்தில் நல்ல காரியங்களுக்கு பொருளை கொடுப்பவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்பதை நாம் வாழ்த்த வேண்டும். இந்த இடம் இறையருளால் வந்து முதல் சிவராத்திரி மகாதேவர் எழுந்தருளியிருக்கிறார், குருநாதர் எழுந்தருளியிருக்கிறார். இந்த நேரத்தில் நாமெல்லாம் எந்த நிலையில் இருக்க வேண்டும், உயிர்ப்பு நிலையில் இருக்க வேண்டும். சிவபெருமான் வந்து சேர்மினேன்னு சொன்னாங்க இல்லையா, அவன் தன்னுடைய முழுதுலகும் தருவதற்காக அவன் காத்து கிடக்கிறான், வாங்குவதற்காக நாம் தயாராக இருக்கிறோமா என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சிவலோகம் சிவபெருமானுக்கு தங்க வில்வத்தால் சிவபுராணத்தை எழுதி பொன்னேட்டில் எழுதி தில்லை அம்பலத்தில் கொண்டு சேர்த்தது, அதன் பயனாக இன்று இந்த சிவராத்திரியை நாமெல்லாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதோ நமது சிவலோகத்தின் திருமகள் தாயுமா அவர்களின் திருநடனம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஊழியருகோன் வெப்பொழித்த புகலியருகோன் கழல் போற்றி, திரு ஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தாம் தருக்கிட்ட தீம் தருக்கிட்ட தோம் தருக்கிட்ட நம் தருக்கிட்ட தாம் தாம் தருக்கிட்ட தீம் தீம் தருக்கிட்ட தோம் தோம் தருக்கிட்ட நம் நம் தருக்கிட்ட தாம் தாம் தருக்கிட்ட தா தீம் தீம் தருக்கிட்ட தெய் தாம் தாம் தருக்கிட்ட தா தீம் தீம் தருக்கிட்ட தெய் தருக்கிட்ட 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 சீர் காரி பதியில் ஞான சம்பந்த ஆ
அவதரித்தார். சிவ சிவ சீர்காழி பதியில் ஞான சம்பந்தர் அவதரித்தார். சிவ சிவ சீர்காழி பதியில் ஞான சம்பந்தர் அவதரித்தார். சிவ சிவ கிட்ட கிட்ட தக்கி தரி கிட்ட கிட்ட தக்கி தக்கிட்ட தக்கி தரி கிட்ட தக்கி தக்கிட்ட கிட்ட தக்கி தரி கிட்ட கிட்ட தக்கி தக்கிட்ட தக்கி தரி கிட்ட தக்கி தக்க ததி கிட்ட தும் வேத நெறியோங்க சிவலோகம் மண்ணில் தழைத்தோங்க உதித்தவரை தொழுவார் பாவ வினைகள் அகலும். வேத நெறிவோங்க சிவலோகம் மண்ணில் தழைத்தோங்க உதித்தவரை தொழுவார் பாவ வினைகள் அகலும். வேத நெறிவோங்க சிவலோகம் மண்ணில் தழைத்தோங்க உதித்தவரை தொழுவார் பாவ வினைகள் அகலும். தாதி தக்கிட்டதி கிட்டதும் கிட்டனம் கிட்ட தருகிறதும் தருகிறதும். தாதி தக்கிட்டதி கிட்டதும் கிட்டனம் கிட்ட தருகிறதும் தருகிறதும். தாதி தருகிறதும் தருகிறதும் தாதி தருகிறதும் தருகிறதும் தாதி தருகிறதும் தருகிறதும். ஞான பாலுண்டு தோடுடைய கவி பாடி ஞால மேலாம் சிவநெறியை சீர்பரவ செய்தவரை நாம் நினைவோம். ஞான பாலுண்டு தோடுடைய கவி பாடி ஞானமெலாம் சிவநெறியை சீர்பரவ செய்தவரை நாம் நினைவோம். ஞான பாலுண்டு தோடுடைய கவி பாடி ஞானமெலாம் சிவநெறியை சீர்பரவ செய்தவரை நாம் நினைவோம். தா தரித்த தனதா தனத்த ஜொனுதா ஜொனுத்த திமிதா திமித்த கிட்டதா தரித்த தன கெடுதக தருகிடுதும் தா கெடுதக தருகிடுதும் தக்க திக்கு கெடுதக தருகிடுதும் தா தரித்த தன கெடுதக தருகிடுதும் தா கெடுதக தருகிடுதும் தக்க திக்கு கெடுதக தருகிடுதும் தா தரித்த தன கெடுதக தருகிடுதும் தக் கெடுதக தருகிடுதும் தக்க திக்கு கெடுதக தருகிடுதும். திருநல்லூர் பெருமனத்தில் அடியார்கள் கூடை சூழ எழும் சோதி தன்னில் புகுந்த திருவுருவை நிதம் நினைவோம். திருநல்லூர் பெருமனத்தில் அடியார்கள் கூடை சூழ எழும் சோதி தனில் புகுந்த திருவுருவை நிதம் நினைவோம். திருநல்லூர் பெருமனத்தில் அடியார்கள் புடை சூழ எழும் சோதி தனில் புகுந்த திருவுருவை நிதம் நினைவோ. இப்போ என்ன நடனமாடினாங்க, நம்மளுடைய திருஞான சம்பந்த பெருமானின் அவதாரத்தை சொன்னார்கள். இந்த பாடல் நம்முடைய அருட்குருநாதர் அவர்கள் எழுதிய பாடல். இதற்கு முன்னால் இருந்தது இல்லையா, என்ன தருவான், அதையும் ஐயா அவர்கள் தான் எழுதினார்கள். எதற்காகனா, நம்ம பெரியவங்க எளிமைப்படுத்தி கொடுத்தாங்க, இன்னும் எளிமைப்படுத்தி நமக்கு புரியும் வகையில் ஒரு பாடல் இருந்தால் நாம் இறைவனை அடைவதற்கு எளிமையாக இருக்கும் என்பதால் தொடர்ந்து அந்த பணியையும் செய்து வருகிறார்கள். இப்பொழுது லிங்காஷ்டகம், பெருமானை
ஒவ்வொரு லிங்கமாக போற்றி பரவுகின்ற அந்த திருப்பாடல், அந்த திருப்பாடலுக்கு டாக்டர் திருமதி எஸ் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் நடனமாடுவார்கள். சதார்ச்சிதலிங்கம்
மிக சிறப்பாக லிங்காஷ்டதத்துக்கு நமது அம்மையார் அவர்கள் நடனமாடினார்கள். அடுத்ததாக பாபாஞ்சலி கலைக்கோயிலின் ஸ்தாபகர் திருவடி சிலம்பன் ராஜ் பரேசையா அவர்கள் நடனமாட வருகிறார்கள். நமது வான்கலந்த மாணிக்க வாசகர் திருநாடகத்தில் மாணிக்க வாசகராக நடித்தவர் என்று சொல்வதை விட வாழ்ந்தவர் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய அந்த நடனம் இந்த வேளையிலே, ஏன்னா எந்தெந்த உயிர்களுக்கு எந்தெந்த கதாபாத்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு இறைவன் முடிவு செய்து வச்சிருக்கார். நமக்கு இன்று நல்ல கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, இந்த சிவலோக சிவராத்திரியில் கலந்து கொண்டு யார் கதாபாத்திரத்தை கொடுத்தாரோ அவர்கிட்ட அருளை பெறுவதற்காகவே அவரால் நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்பதை தொடர்ந்து மனதில் நிறுத்தி கொண்டு நமது திருவடி சிலம்பன் ஐயா அவர்களின் நடனாஞ்சலி. உதட்டில் உலகை மறந்தேனே, இவ்வுலகை மறந்தேனே. சிவபெருமானே சிவபெருமானே என அழைத்த கணத்தில் அனைத்தும் இழந்து அடிமையானேனே, உன் அடிமையானேனே. சிவபெருமானே சிவபெரு சிவ சிவனே அடடட அடடட அழகிவனே, சிவ 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 சிவனே அடடட அடடட அழகிவனே. சிவ பெருமானே சிவ பெருமானே உன் சிரித்த முகத்தில் குவித்த உதட்டில் உலகை மறந்தேனே, இவ்வுலகை மறந்தேனே. ஆண்டவனே அன்பினில்லாட வந்த ஆண்டவனே, என்னை அன்னையாய் அத்தனாய் ஆள்பவனே. அன்பினில்லாட வந்த ஆண்டவனே, என்னை அன்னையாய் அத்தனாய் ஆள்பவனே. தீராத செல்வம் சிவபெருமானே மலர்ந்த மலரே சிவபெருமானே, கனிந்த கனியே சிவபெருமானே, உன்னத உறவே சிவபெருமானே. சிவ 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 சிவனே அடடட அடடட அழகிவனே, சிவ 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 சிவனே அடடட அடடட அழகிவனே. சிவபெருமானே சிவபெருமானே உன் சிரித்த முகத்தில் குவித்த உதட்டில் உலகை மறந்தேனே, இவ்வுலகை மறந்தேனே. சிவ
சிவலோகம் ஆகிடவே வந்து பூமியில் சேவடி தீண்டினனே. பூலோகம் சிவலோகம் ஆகிடவே வந்து பூமியில் சேவடி தீண்டினனே. மூவரும் தேவரும் காணாத மலர் சேவடி தந்தனை ஆண்டவனே. மூவரும் தேவரும் காணாத மலர் சேவடி தந்தனை ஆண்டவனே. நிறைந்த செல்வம் சிவபெருமானே, மலர்ந்த மலரே சிவபெருமானே. சிவபெருமானே சிவ 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 சிவனே, அடடட அடடட அழகிவனே. சிவ 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 சிவனே, அடடட அடடட அழகிவனே. சிவபெருமானே சிவபெருமானே, உன் சிரித்த முகத்தில் குவித்த உதட்டில் உலகை மறந்தேனே, இவ்வுலகை மறந்தேனே. சிவபெருமானே சிவபெருமானே என அழைத்த கணத்தில் அனைத்தும் இழந்து அடிமையானேனே, உன் அடிமையானேனே, அடிமையானேனே. சிவ 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 சிவனே, நாட்டியத்திலேயே ஒரு சத்தியத்தையும் கடைசியா அப்படி உணர்த்திட்டு போயிட்டார். சிவ 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 சிவனே, அடடட அடடட அழகிவனே என்று ஒரு விரல் எப்படி சம்பந்தர் அப்படி காமிச்சாரோ, தோடுடைய செவியன் பாடினாரோ, அப்படி சுட்டி காட்டி இந்த அழக சுந்தரத்தை பற்றி கொண்டால் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் என்று சொல்லி நாட்டியமாடிய திருவடி சிலம்பனை மனதார வாழ்த்துவோம்.